السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் எல்லா வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். மரணிக்கும் வரைக்கும் தக்வாவுடன் வாழக்கூடிய சூழ்நிலையை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை தொடங்குகிறேன். பொதுவா இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அவர்கள் வாழக்கூடிய காலங்களில் எவ்வளவோ புதிய திட்டங்களையும் புதிய அமல்களையும் அதிகமான ஏராளமான நன்மைகளையும் செய்து மறைந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட தலைவர்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் புத்தர் சொல்லலாம், அக்பர் சொல்லலாம், இன்னும் முன்னாடி போனோம்னா இந்த கார்ல் மார்க்ஸ், ஃபெடல் காஸ்ட்ரோ, இன்னும் முன்னாடி போனோம்னா அம்பேத்கர், பெரியார், இப்போ நமக்கு தெரிஞ்ச தலைவர் அவங்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு தேவையான சின்ன சின்ன பெரிய பெரிய நன்மைகளையும் அவர்களுடைய திட்டத்தினால அவர்களுடைய செயலால் மக்களுக்கு ஏதோ நன்மை ஏற்படக்கூடிய திட்டங்கள் நிறைய பேர் நிறைய திட்டங்களை அவங்க வகுத்து இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை காட்டிலும் ஒரு தலைவர் இருக்காங்க. அதாவது ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த மைக்கேல் ஹார்ட் என்பவர் சமுதாயத்தில் புரட்டி போட்ட, சமுதாயத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்களை, ஒரு 100 தலைவர்களை அவர் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறாரு, லிஸ்ட் எடுக்கிறாரு. அப்படி லிஸ்ட் எடுக்கும் பொழுது இந்த நான் சொன்ன தலைவர்கள், இந்த ஃபெடரல் காஸ்ட்ரோ, கார்ல் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர், புத்தர், அக்பர், காந்தி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் வராங்க. ஆனால் அந்த நம்பர் ஒன் பிளேஸ் யாருக்கு தராரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமது இறுதி தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, அவருக்கு தான் அந்த முதல் ப்ரெஃபரன்ஸ், முதல் இடத்தை கொடுக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது அவர் வாழ்கின்ற காலத்தில் அவ்வளவு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு மனிதரிடம் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமது மனைவியிடம், குடும்பத்தில் நமது பிள்ளைகள், நாம் உணவு உண்ணும் பொழுது, ஆடை அணியும் பொழுது, நடக்கும் பொழுது, சிரிக்கும் பொழுதாக எப்படி எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து இருக்க வேண்டும் என்பதை அவர் காண்பித்து அதனை செயல்முறைப்படுத்தி அதன்படி அவர் வாழ்ந்து காட்டியவர். நீங்கள் எந்த டிவிஷன், எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறை நீங்கள் எடுத்தாலும் அதில் அவர் சிறந்து விளங்கி காட்டியிருக்கிறார். ஒரு அதில் ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்றேன் சகோதரர்களே. ஃபாத்திமா அலி அல்லாஹ் வீட்டுக்கு இறை தூதர் போறாங்க. போகும்பொழுது வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. அவங்க ஃபாத்திமாவுக்கு, அது ஃபாத்திமா அலி அல்லாஹ் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன, இறை தூதர் வந்தாங்க, உடனே திரும்பி போயிட்டாங்க. உடனே அலி அல்லாஹ் அண்ணன் வந்தாங்க, அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க. உடனே அலி அல்லாஹ் அண்ணன் வந்து கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. என்ன இறை தூதர் வந்தீங்க, உடனே திரும்பி போயிட்டீங்களாமே, இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. நான் வந்தேன், ஆனால் உங்கள் வீட்டின் வாசலில் ஆடம்பரமான ஒரு திரை தொங்குறத நான் பார்த்தேன், அதனால தான் நான் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், ஆடம்பரமாக இருக்க திரை அவசியம்தான், ஆனால் அது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர் இத்தனைக்கும் ஒரு மதத்தினுடைய தலைவர், ஒரு பேரரசர், எப்படி வாழ்ந்திருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா? அவருடைய மகள் வீட்டில் ஒரு திரை ஆடம்பரமாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. அதை பார்த்தவொடனே அவர் திரும்பி வந்தார். நாம் எதுக்கு வந்தோம் இந்த உலகத்துக்கு, இதை அனுபவிக்கவா? நமக்கு நிரந்தரமான ஒரு உலகம் இருக்குது, சொர்க்கம். அதற்கான அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். அப்போது இதெல்லாம் இடையில, இது எதுக்கு, இது வேற எங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆனதுக்கு பதிலும் அந்த திரையை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஆக இந்த ஆடம்பரம், இந்த ஆடம்பரம் அப்படின்னும் போது தான் நமக்குள்ளே வந்து இந்த பேராசை, ஆசை, மற்ற பொருளை எப்படி அபகரிக்கிறது, எப்படி அவனை ஏமாத்துறதுன்றதெல்லாம் அது கீழே தான் வருது சகோதரர்களே. அடுத்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அவர் ஒரு பேரரசர், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மதத்தின் தலைவர். ஆனால் அந்த தற்பெருமையும் சரி, அந்த நான் தான் பெரிய ஆளுன்ற பெருமை எதுவுமே கிடையாது அவர்கிட்ட.
சாதாரண மக்கள் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு கூட மிங்கிள் ஆகி மக்களில் ஒருவராக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதில் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். அவர் ஒரு வீதியில் நடந்து போயிட்டே இருக்கார். அப்போ ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆட்டை அறுத்து உரிச்சிட்ருக்கார். அவர் உரிக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு தெரியுது, அவருக்கு உரிக்க தெரியல, அவர் உரிக்க தெரியாமல் உரிச்சிட்ருக்காருன்னு வச்சுங்களேன். உடனே இவர் போகிறாரு, அவரை கொஞ்சம் ஓரம் போக சொல்லிவிட்டு அந்த ஆட்டை அவர் உரிக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவர் நினச்சிருந்தா வேறு ஆளை கூட நீங்கள் என்னப்பா அங்கே ஆள் அவன் உரிக்க தெரியாமல் உரிச்சிட்ருக்கான், அதுக்கு அவனை போய் ஹெல்ப் பண்ணுப்பா முடிஞ்சு. இல்லை இப்படி இல்லை, இது தப்பு, நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக இறங்கி அவர் செய்து காமிக்கிறாரு இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆக மக்களில் ஒருவராக, மக்களில் மக்களோடு வாழக்கூடிய தலைவர்களில் மிகவும் சிறந்து விளங்கிய தலைவர் நமது இறை தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். நபிகள் நாயகம் இருக்கக்கூடிய சபையில் தோழர்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க. அந்த தோழர்களுடைய உட்காண்ட்ருக்கங்களுடைய சபையில் அவர் சொல்கிறாரு, எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை அப்படின்றார். உடனே தோழர்கள்லாம் கேட்குறாங்க, இறை தூதர் நீங்களுமா அப்படின்னு. ஆம், நானும் தான், அதுவும் சொந்த ஆடு கிடையாது, கூலிக்காக நான் ஆடு மேய்ச்சிருக்கேன் அப்படின்றார் பெரிய தலைவர். இப்போ நம்மளே எடுத்துக்கங்களேன், நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதிலேருந்து ஒரு போஸ்டிங் போ, ஒரு டிஎல்ஆர் இருக்கும், ஒரு எஸ்எம்ஆர் இருக்கும், ஒரு ஸ்டோர், அது மாதிரி போஸ்டிங் போகும் பொழுது நம்ம கீழே இருக்கிறதால நினச்சி பார்ப்போமா? யாருன்னா கேட்டாலும் நானும் அங்கே போனதே இல்லையே, எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா பெரிய வீடுங்க, நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ஒரு பந்தாவுக்காக, ஒரு பெருமைக்காக பேசக்கூடிய மக்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இறை தூதர் பாருங்கள், நான் அவர் கூலிக்கு ஆடு மேய்த்ததை கூட சாதாரணமாக சொல்கிறார். அந்த வெளிப்படை தன்மை, நான் இப்படி தான் அப்படின்ற வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வந்துடாது சகோதரர்களே. இந்த விஷயத்திலும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கியவர் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சகோதரர்களே, தானமாக கொடுத்த பேரிச்சம்பழம் எல்லாம் நிறைய ஒரு பெரிய அம்பாரமாக கொட்டி வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டார். உடனே அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து போட்டு அது நமக்கு சொந்தம் இல்லாத பொருள், அதை நம்ம சாப்பிடலாமா? இத்தனை சின்ன பையன், அவர் குழந்தை, நம்ம வீட்டில் என்ன சொல்லுவான், அறியாத பையன் தெரியாமல் செஞ்சிட்டான் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சின்ன பையனாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அது நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. எப்படி ஒரு நியாயமான, எப்படி ஒரு பொது சொத்தை நம்ம அபகரிச்சிக்கூடாது, பொது சொத்தை நம்ம உண்ணக்கூடாது என்ற தன்மையில் எப்படி சிறந்து விளங்கி காட்டியிருக்கிறார் பார் சகோதரர்களே. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அவர் மரணிக்கக்கூடிய தருவாயில் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் மரணிக்கிற தருவாயில் எங்கள் வீட்டில் சிறிதளவு கோதுமை தான் இருந்தது. அவர் மரணிக்கக்கூடிய சூழலில் சிறிதளவு கோதுமை, ஒரு பெட்ஷீட்டு, அவர் கட்டிக்கக்கூடிய துணி, இதுதான் இருந்தது. பெரிய தலைவர், பெரிய பேரரசர், எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவர் மரணிக்கக்கூடிய சூழலில் எப்படி இருக்கார் பாருங்கள். இதுவே ஒரு இன்னொரு தலைவர் எடுத்துங்க. இப்போ நம்ம வாழக்கூடிய சூழலில் நம்ம எவ்வளோ தலைவர்கள் பார்க்குறோம், இன்னும் கட்சி தலைவர்களை பார்க்கலாம், இல்லை மதத்தின் பேரில் தலைவர்கள் பார்க்கலாம். அவங்க வீட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, லக்ஸரியாக இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற காரை பாருங்கள், அவங்க போடுற ஷர்ட்டை பாருங்கள். அவ்வளோ ஆடம்பரமாக வாழக்கூடிய தலைவர்கள் நம்ம இப்போ பார்க்குறோம். இத்தனைக்கும் ஒரு சின்ன சின்ன போஸ்டிங்கில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி, ஒரு பேரரசர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு மதத்தின் தலைவர், அவர் நினச்சிருந்தா எப்படி ஒன்றாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் மரணிக்கக்கூடிய சூழலில் எப்படி இருக்குங்க பாருங்கள் சகோதரர்களே. அவர் மரணிக்கக்கூடிய சூழலில் ஒரு தங்க நாணயமும் அதிகமாக இல்லை, வெள்ளி நாணயமும் அதிகமாக இல்லை, எதுவுமே கிடையாது சகோதரர்களே. சாதாரணமாக மக்களில் ஒருவராக வாழ்ந்து, மக்களில் ஒருவராக மரணித்து, நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இது எல்லாமே அவர் வாழ்ந்து காட்டியதனால் நாம் அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க, ஆனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ரோல் மாடல், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு முன்மாதிரியாக அவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள்
யாரை முன்மாதிரியாக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில் இருக்கக்கூடிய சினிமாவில் நடிக்கக்கூடிய தலைவர்களையும் அந்த நடிகர்களையும் தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அவர் என்ன பண்ணுறதோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது, அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைய காலகட்டத்தில். ஆக இந்த சம்பவங்களையும் இந்த வரலாறுகளையும் யார் ஒருவர் இதை புரிந்து படித்து புரிந்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய ஆசை சகோதரர்களே. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான், நம்ம பிறந்துட்டோம் இன்னும் கொஞ்ச காலம் இறந்துருவோம். இந்த வருஷம் என்ன 2022, இதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், எவ்வளோ பேர் வாழ்ந்து மரணிச்சிட்டாங்க, நம்மளும் வாழ்ந்து மரணிச்சிருவோம், இதுக்கு அப்புறமும் வாழ்ந்து மரணிப்பாங்க. ஸோ வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான். ஸோ அந்த காலங்களில் நாம் மறுமைக்கு தேவையான அமல்களை செய்து நாளை மறுமையில் அனைவரும் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரதக் வானா அலில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.